இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரையல் பேலன்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்கனா ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து என்னன்னு प्रिபெயர் பண்ண சொல்வாங்கனா டிரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் னு प्रिபெயர் பண்ண சொல்வாங்க. முதல்ல ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்கனா ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க ஐட்டம் டெபிட்டும் கிரெடிட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். அத கரெக்ட்டா டிரேடிங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்க கரெக்ட்டா டேலி ஆயிருந்தா தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் கரெக்ட்டா டேலி ஆகும். பட் ட்ரையல் பேலன்ஸ்ல டோட்டல் மிஸ்டேக் இருந்துச்சுனா பட் டெபிட் சைடுல அமௌண்ட் குறையுதுன்னு வச்சுக்கோ, 1000 ரூபாய் டெபிட் சைடுல குறையுதுனா அங்க அசெட்ல 1000 ரூபாய் குறைஞ்சிடும். இப்ப லைபிலிட்டி சைடுல கிரெடிட் சைடுல ஒரு 1000 ரூபாய் குறையுதுன்னு வச்சுக்கலாம், அப்ப பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடுல 1000 ரூபாய் குறைஞ்சிடும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் கரெக்ட்டா டோட்டல் டெபிட்டும் கிரெடிட்டும் கரெக்ட்டா டேலியா இருந்தா மட்டும்தான் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். நீங்க உங்களுக்கு கொடுத்துக்க ட்ரையல் பேலன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டேலி ஆகலைனா நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டியது அந்த ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் கரெக்ட்டா இருக்கான் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம சம்மன் போகலாம். இப்ப பேஜ் நம்பர் 114 ல இல்லஸ்ட்ரேஷன் 30 அதுல பாருங்க, from the following trial balance of Saran prepare trading in profit and loss account for the year ending 31st December 2017 and balance sheet as on that date. The closing stock on 31st December 2017 was valued at 2,50,000. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் ஒரு ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க, அது ஓப்பனிங் ஸ்டாக். நீங்கள் மறந்துடக்கூடாது, ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்க ஸ்டாக் என்ன ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும், ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடில் போடணும். அந்த கிரெடிட் அந்த க்ளோசிங் ஸ்டாக்கில் தான் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பீங்க. ஒரு இடத்துல வெளியே தான் கொடுத்துருப்பாங்க, ட்ரையல் பேலன்ஸில் அது இருக்காது. அப்போ ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்க ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் உங்களுக்கு வேணும். க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டு இடத்துல வரும், ட்ரேடிங்ல கிரெடிட்ல வரும், இன்னொன்னு அசெட்ல வரும். அப்ப வெளியே ட்ரையல் பேலன்ஸ் விட்டுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா அது ரெண்டு இடத்துக்கு போகும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியே கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு ட்ரேடிங்ல கிரெடிட்ல ஒரு இடத்துக்கும் பேலன்ஸ்ல அசெட்டுக்கும் ஒரு இடத்துக்கு போகும். அதனால நீங்க என்ன செய்யணும், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்களான்னு நீங்க எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். நீங்க ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் காணாம தேடக்கூடாது, க்ளோசிங் ஸ்டாக் தனியா தான் கொடுப்பாங்க. அதனால அந்த சம்ல க்ளோசிங் ஸ்டாக் 2,50,000 தனியா கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து ட்ரையல் பேலன்ஸ் பாருங்க. டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க ட்ரையல் பேலன்ஸ்ல. இப்போ நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்னா முதல்ல தனியா ஒரு ஹெட்டிங் இந்த புக்ஸ் ஆஃப் சரண், இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் சரண்ல தான் கேட்டிருக்கிறதுனால இந்த புக்ஸ் ஆஃப் சரண் ஹெட்டிங் போட்டுட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st டிசம்பர் 2017 ஒன்று கிரியேட் பண்ணி கொஞ்சம் இடம் விட்டுருங்க. அதுக்கடுத்து கீழே இன்னொரு இடத்துல பேலன்ஸ் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. என்ன போடணும்னா பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31st டிசம்பர் 2017. அப்ப ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்ன என்ன ஃபார்மட், இங்க டிஆர் இங்க சிஆர், இங்க டிஆர் போடுங்க இங்க சிஆர் போடுங்க. பர்டிகுலர்ஸ் அந்த நம்ம சிம்பிள் போட்டுங்க, அமௌண்ட் சிம்பிள் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் சிம்பிள் ரெண்டு போட்டுங்க. ஓகேங்களா? இங்கே பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட் அசாம் டைட்டில்ஸ் மட்டும் சொல்லி போட்டு லயபிலிட்டிஸ் போட்டுட்டு அமௌண்ட் சிம்பிள் ரெண்டு போட்டுங்க. இங்க அசெட்ஸ்ல அமௌண்ட் சிம்பிள் ரெண்டு போட்டுங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரே டைம்ல ரெண்டு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியா இந்த சம சால்வ் பண்ணிடலாம். இப்ப ட்ரையல் பேலன்ஸ் பாருங்க, ஸ்டாக் 1/1/2017 2 lakhs கொடுத்துருக்காங்க. அப்ப ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்க ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எங்க வரும், ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட்ல வரும். இங்க பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் போட்டு ட்ரேடிங்ல 2 lakhs டெபிட்ல போட்டுரும். ஓப்பனிங் ஸ்டாக் எங்க வரும், ட்ரேடிங்ல டெபிட்ல வந்துரும். அடுத்து வந்து பர்சேசஸ், பர்சேசஸ் எங்க வரும், ட்ரேடிங்ல தான் வரும். அதனால பர்சேசஸ் பர்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கானான்னு பாருங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தானா, பர்ச்சேஸ் இன்னர் காலத்துல பர்ச்சேஸ் ஆஃப் 50 கொடுத்துருக்காங்க எழுதிட்டு, அதே இதுல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இறங்கியா கொடுத்துருக்கானான்னு பாருங்க. கிரெடிட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000 கொடுத்துருக்காங்க. கிரெடிட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கனால அதிக லெஸ் மட்டும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் லெஸ் பண்ணிருங்க. அப்ப பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் லெஸ் பண்ணா 720 அவுட்டர் காலத்துல போட்டுருங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸ் கொடுத்துருந்தா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுக்கலன்னா அவுட்டர் காலத்தில் எழுதிடலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் இன்னர் காலத்தில் எழுதி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணி நெட் அவுட்டர் காலத்தில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 720 காமிச்சிடும். அப்போ பர்ச்சேஸ் லெஸ் பண்ணிட்டு அவுட்டர் காலத்தில் வரும், அது எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும். பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் முடிஞ்சிச்சு. அடுத்து கேரேஜ் இன்வெர்டு என்ன, கேரேஜ் இன்வெர்டுன்னு கொடுத்துருக்காங்க. கேரேஜ் இன்வெர்டு எங்கே வரும்னா ட்ரேடிங்கில் டெபிட்டில் வரும். ஏன்னா
பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஏற்படுற ஒரு எக்ஸ்பென்சஸ் கேரேஜ் டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா பர்ச்சேஸ் பண்ற குட்ஸ் கொண்டு வரதுக்காக எக்ஸ்பென்சஸ் அது எங்க தான் வரும் ட்ரேடிங்ல டெபிட் வரும் அப்ப கேரேஜ் இன்க்ளூட் போட்டு கார்ப்பரேட் காலத்துல 75,000 போடுறது அடுத்து வாங்க வேஜஸ் வேஜஸ் நாளை ட்ரேடிங் டெபிட் மறந்துடக்கூடாது வேஜஸ் ட்ரேடிங் டெபிட் தான் வரும் வேஜஸ் எவ்வளோ 365,000 வேஜஸ் போட்டுருக்கு கார்ப்பரேட் காலத்துல போட்டுருக்கு ஓகேங்களா அடுத்து வாங்க சேலரி சேலரி வந்து என்ன ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் நம்பர் அப்ப கொஞ்சம் கிடத்து கீழே சேலரி சேலரி மட்டும் 90,000 சேலரி வந்து 120,000 சேலரி என்ன வரணும் 120,000 சேலரி கொடுத்துருக்காங்க அது ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல வரணும் கீழே சேலரி இருக்கும் அடுத்து வாங்க ரிப்பேர்ஸ் ரிப்பேர்ஸ் எங்க வரும்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல தான் வரும் ரிப்பேர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12,000 அப்ப ரிப்பேர்ஸ் பண்ணி 12,000 போட்டுருங்க ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் ஓகேங்களா அடுத்து ரெண்டன் டாக்ஸஸ் 280,000 ரெண்டன் டாக்ஸஸ் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் செய்யுது அதுவும் இங்க தான் வரும் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல தான் வரும் 280,000 அப்ப ரெண்டன் டாக்ஸஸ் 280,000 கேஷ் இன் ஹேண்ட் 97,000 கேஷ் இன் ஹேண்ட்ன்றது நம்ம அசெட் அது எங்க வரணும் ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல வராது அசெட்ல தான் வரும் அசெட்ல போயிடு கேஷ் இன் ஹேண்ட் 90,000 அசெட்ல கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு என்னன்னா நெட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடில் கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிராயிங்ஸை லெஸ் பண்ணணும் இங்கே என்னன்னா சப்போஸ் நெட் லாஸ் வந்துச்சு என்ன செய்யணும் கேபிட்டலோட நெட் லாஸை லெஸ் பண்ணிட்டு டிராயிங்ஸை லெஸ் பண்ணணும் அப்போ என்ன செய்யணும் இங்கே பாருங்க லைபிலிட்டி சைடில் கேபிட்டலில் இங்கே டிராயிங்ஸ் லெஸ் எழுதிட்டு லெஸ் போட்டு 1,66,000 கொடுத்துருக்காங்க டிராயிங்ஸ் 1,66,000 பேங்க் டெபாசிட்ன்றது நமக்கு அசட் நம்ம கம்பெனிலேருந்து பேங்க்லேருந்து டெபாசிட் போட்டு வச்சுருக்கோம் அந்த அசட் எங்கே வரும் அசட்டில் பேங்க் டெபாசிட் போட்டு 2 lakhs போடும் ஓகே அடுத்து வாங்க சன்ட்ரி கிரெடிட் கார்டு சன்ட்ரி கிரெடிட் கார்டு நம்ம லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட் கார்டு 12,000 ஓகே அடுத்து பாருங்க பர்ச்சேஸ் ஐட்டம் ஏற்கனவே பர்ச்சேஸை லெஸ் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு சேல்ஸ் சேல்ஸ் எங்கே வரும் ட்ரேடிங்ல கிரெடிட் சைடு வரும் சேல்ஸ் ரிட்டர்ன் வருதா பாருங்க சேல்ஸ் ரிட்டர்ன் வந்தா சேல்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ல லெஸ் பண்ணனும் எங்கேயுமே சேல்ஸ் ரிட்டர்ன் இல்ல அதனால சேல்ஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல அவுட்டர் காலத்துல காமிச்சிடலாம் 10,20,000 ஓகே அடுத்து கமிஷன் ரிசீவ்ட் கமிஷன் ரிசீவ்ட் நாம கொடுத்தோம் அது எங்க வரணும்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு கமிஷன் ரிசீவ்ட் என்னது கமிஷன் ரிசீவ்ட் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட்ல காமிக்கணும் கமிஷன் ரிசீவ்ட் 53,000 ஓகே கேபிட்டல் கேபிட்டல் 33 lakhs அப்ப பேலன்ஸ் ஷீட்ல லேபிள் சைடுல போய் கேபிட்டல் 33 lakhs போடணும் ஓகேங்களா அப்ப இன்ஃபர்மேஷன் எல்லாம் முடிஞ்சு க்ளோசிங் ஸ்டாக் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் ஆரம்பிக்கும் போதே சம்ல க்ளோசிங் வேல்யூ 2,50,000 கொடுத்துருக்கனால அது ரெண்டு இடத்துல வரும் ஏன்னா வெளியே கொடுத்துறோம் அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ரெண்டு இடத்துல வரணும் ஒன்று ட்ரேடிங்ல கிரெடிட் க்ளோசிங் ஸ்டாக் அதே இது புள்ளாக்கிட்டு அசட் சைடு புள்ளாக்கிட்டு ஓகேங்களா இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியர் ஆச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு லைக் ஒரு அப்போ பாருங்க இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் பாருங்க சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இங்க இந்த பக்கம் பாருங்க 2 lakhs இதெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு எல்லாம் ஆட் பண்ணனா 2,07,20,000 இந்த பேஜ் எல்லாம் 13,60,000 13,60,000 டெபிட் அதிகமா இருக்கு டெபிட் அதிகமா இருக்கு இந்த ரெண்டையும் இந்த 10,20,000 2,50,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 90,000 அப்ப டெபிட் சைடு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு கிராஸ் லாஸ் கிடைச்சது கிராஸ் ப்ராஃபிட் இல்ல டெபிட் ட்ரேடிங்ல டெபிட்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது கிராஸ் லாஸ் அப்ப இந்த டிஃபரன்ஸ் அந்த ஃபுல்லா 13,60,000 இருந்து இது ரெண்டையும் 12,70,000 கழிச்சுனா 90,000 வருது இது கிராஸ் லாஸ் அப்ப பை கிராஸ் லாஸ் கேரி டவுன் ப்ரோ கிராஸ் ப்ராஃபிட் இந்த பக்கம் அதிகமா வந்து இந்த பக்கம் குறையாம இருந்துச்சுன்னா 2 gross profit கேரி டவுன் ப்ரோ இந்த பக்கம் எக்ஸ்பென்ஸ் கூடிடுச்சு இன்கம் குறைஞ்சிச்சு அதனால பை இங்க பாருங்க பை கிராஸ் லாஸ் கேரி டவுன் போட்டோம் அடுத்த ஸ்டெப்லயே இந்த 90,000 பிராட் டவுன் பண்ணிடுவோம்
to grass grass brought down 90,000 போட்டோம் ஓகேங்களா இப்போ எல்லாரும் ஆட் பண்ணுங்க இந்த பக்கம் பாருங்க இதெல்லாம் ஆட் பண்ணா 5,02,000 வருது அப்ப இங்க இந்த 53,000 மட்டும் லெஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இது 4,49,000 நெட் லாஸ் அப்ப டிரேடிங் அக்கவுண்ட்ல கிடைக்கிறது இன்கம் அதிகமா இருந்தா கிராஸ் ப்ராஃபிட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகி போச்சுன்னா கிராஸ் லாஸ் இப்போ இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல கிடைக்கிறது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போட நெட் லாஸ் தான் கிடைச்சிருக்கு அப்ப பை நெட் லாஸ் போட்டு 4,49,000 இதுதான் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுனா கேபிட்டல் அக்கௌண்ட் போகும் நெட் ப்ராஃபிட் வந்தா கேபிட்டல் அக்கௌண்டோட ஆட் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்ல நெட் லாஸ் வந்தா பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் லெஸ் பண்ணணும் எவ்வளவு வந்து கிராஸ் லாஸ் 449 அப்ப பேலன்ஸ் ஷீட்ல போய் கேபிட்டல்ல இருந்து நெட் லாஸ் லெஸ் பண்ணணும் லெஸ் பண்ணா 33 லட்சம் இருந்து 449 லெஸ் பண்ணா 28,51,000 இப்போ திரும்ப டிராயிங்ஸ் லெஸ் பண்ணா 26,85,000 வரும் இப்போ இங்க எல்லா ஐட்டமும் டிக் பண்ண பாருங்க எல்லாம் ஆட் பண்ணா 26,97,000 இங்கேயும் 26,97,000 ஓகேங்களா அப்ப ரெண்டு டோட்டல் டேலி ஆயிடுச்சு ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டா இருந்ததுனால இங்க பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சு சப்போஸ் ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் மிஸ்டேக் இருந்தா இங்கே மிஸ்டேக் வந்துடும் அதனால நீங்க பேலன்ஸ் ஷீட் போடும்போது கரெக்டா டேலி ஆயிடுச்சுன்னா நீங்க செஞ்ச கணக்கு கரெக்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்காங்க அதனால வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சம் வந்து கண்டிப்பா சம் கேட்பாங்க இது எக்ஸாம் சம் இதே மாதிரி எக்ஸசைஸ் இருக்கு திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே